வணக்கம். ஸோ ஆப்டிடியூட்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ற டாபிக்ல நச்சுன்னு ஒரு நாலு கொஸ்டின் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே டிஸ்பிளே ஆகும். ரூபாய் 1210 ஏபிசி என்ற மூவர் ஏ இஸ்ட் பி 5:4, பி இஸ்ட் சி 9:10 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டார். எனில் சியின் பங்கு, சியின் பங்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரூபாய் 1210 எப்படி பிரிச்சுக்கிறாங்களா? ஏ இஸ்ட் பி 5:4, பி இஸ்ட் சி 9:10. இப்படி பிரிச்சுக்கிட்டா சிக்கு எவ்வளோ பங்கு போகும்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு ரேஷியோவே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். பிக்கு 4 கொடுக்குறான், பிக்கு 9 கொடுக்குறான். அப்போது இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா அமௌண்ட்டை பிரிப்போம், சரியா? இப்படி ஒரு பேட்டர்னில் கொஷின் இருந்ததுன்னா ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சின்னு ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு ஏக்கும் பிக்கும் இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க, 5:4. அடுத்து பிக்கும் சிக்கு இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இப்படி கோடை போட்டுருங்க. கோடை போட்டு 1, 2, 3 இசட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஃபார்முலா இருக்கு, A1 B2 B1 B2 B1 C2. ஓகேவா? 5 × 9 பெருக்கினா எவ்வளோ வரும்? 45. 4 × 9 பெருக்கினா எவ்வளோ வரும்? 36. 4 × 10 பெருக்கினா எவ்வளோ? 40. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோவை இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். என்ன ஷார்ட்கட்னா இந்த ஷார்ட்கட் தான். இப்படி ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதிட்டு 1, 2, 3 முடிஞ்சு. இப்படி வந்திருக்குதா? இதெல்லாம் சுருக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்தராக 45, 36, 40 சுருக்க முடியுமா? இதையும் அதையும் 5 அடிக்க முடியும், இதையும் இதையும் 3 அடிக்க முடியும், இதையும் 4 கட் பண்ணலாம். பட் ஆனால் 3 காமனாக ஏதாவது ஒரு நம்பரில் கட் பண்ண முடியுமா பாருங்கள்? இல்லை. அப்போ இதுதான் ரேஷியோ, புரியுதா? அவ்வளோதான். ஏஸ்ட்டு பிஸ்ட்டு சின்றவங்க இந்த ரேஷியோவில் தான் பிரிச்சுப்பாங்க. அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 1210 ரூபாய் இருக்குது. மொத்த பங்கு எவ்வளோன்னு கூட்டுங்க. 40, 30, 70, 130, 116, 121 அப்படியே அடிச்சு விட்ருங்க. அமௌண்ட் எடுத்து மேலே எழுதுங்க, மொத்தத்தையும் கூட்டி கீழே எழுதுங்க. அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வரும்? 10 ரூபாய்ன்னு வரும். இது என்னது? ஒரு பங்கு 10 ரூபாய், புரியுதா? மொத்தத்தை மேலே எழுதிடுங்க, இது மொத்தத்தை கூட்டி அப்படியே கீழே எழுதிடுங்க. ரெண்டே அடிச்சு கொடுத்து வரதுன்னா ஒரு பங்கு எவ்வளோ ரூபான்னு தெரியும், 10 ரூபாய். ஒரு பங்கு 10 ரூபானா கொஸ்டினில் சியோட பங்கு என்னன்னு கேட்குறான். சிக்கு எவ்வளோ பங்கு? 40 பங்கு போகுது. ஒரு பங்கு 10 ரூபானா 40 × 10 ரூபாய் எவ்வளோ? 400 ரூபாய். அவ்வளோதான், இதுதான் சியினுடைய பங்கு. முடிஞ்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்தா ஃபஸ்ட் இப்படி அரேஞ்ச் பண்ண தெரியணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டை ஷேர் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்றது ரொம்ப ஈஸி. கொடுக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய ரேஷியோ இப்படி மாற்றணுன்ற அந்த ரூல் தெரிஞ்சதுன்னா அமௌண்ட்டை ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 782 1/2, 2/3, 3/4 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் முதல் பகுதியின் மதிப்பு. அமௌண்ட் எவ்வளோ? ரூபாய் 782. இதை என்ன விகிதத்தில் பிரிக்கிறாங்களா? 1/2, 2/3, 3/4 இந்த விகிதத்தில் பிரித்தா ஃபஸ்ட்டு பார்ட்டி எவ்வளோன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு ரேஷியோவை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். போன கொஸ்டினில் ஒரு மாதிரியாக ரேஷியோ கொடுத்தா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணோம்? இந்த கொஸ்டினில் இப்படி கொடுத்துருக்கிறானே, இதே அரேஞ்ச் பண்ணணுமா? அரேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷன் டைப்பில் ரேஷியோ இருக்குது. பின்னத்தில் விகிதம் இருந்தால் என்ன பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்கிற நம்பரை குறுகுறுன்னு பாருங்கள். 2, 3, 4 அதை அப்படியே இந்த சைடில் எழுதுங்க. 2, 3, 4 இதை மீச்சியமாக கண்டுபிடிங்க. எல்சியம், எல்சியம் எடுக்கணும். இதில் பொதுவாக ஏதாவது நம்பர் எடுப்போமா? 2 எடுத்துட்டேன், 2 எடுத்தால் 1. இங்கே 3 வராது, 2 எடுக்க முடியாது. இதில் 2, 2 இருக்கும், அவ்வளோதான். அடுத்து இது 3 ஏதாவது பொதுவாக எடுக்க முடியுமான்னு பாருங்க. முடியாது, 3 வித்தியாசமான நம்பர். அப்போ என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் பிரிக்கிறணும். 2 × 1 × 3 × 2 சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா எல்சியம், அதுதான் பண்ணியிருக்கிறேன். 2 × 3, 6 × 2, 12 வருது சார். என்ன சார் பண்ணணும்? நல்லா பாருங்கள். பின்னத்தில் ஃப்ராக்ஷனில் ரேஷியோ இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதி எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்தால் 12 வரும். 12 வந்தால் என்ன சார் பண்ணணும்? 2 எதால் பிரிக்குன்னா 12 வரும். × 6 போட்டால் 12 வரும் சார். அதே 6 மேலே பிரிக்கிறீங்க, சரியா? ஓகே. 3 எதால் பிரிக்குன்னா 12 வரும். 3 × 4 அதே 4 மேலே பிரிக்கிறீங்க, சரியா? ஓகே. 4 எதால் பிரிக்குன்னா 12 வரும். 3 அதே 3 மேலே பிரிக்கிறீங்க, அவ்வளோதான்ப்பா. புரியுதா? கீழே இருக்கிற நம்பரை குறுகுறுன்னு பாருங்கள். அந்த நம்பரை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு அப்படியே எல்சியம் எடுத்து வர நம்பரை பாருங்கள். 12 வருது. 12 மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். கீழே இருக்கிற நம்பரை, கீழே இருக்கிற நம்பரை எதால் பெருக்குன்னா 12 வரும். 2 × 6 போட்டால் 12 வரும் சார். அதே 6 மேலேயும். 3 × எது போட்டால் 12 வரும்? 4. அதே 4 மேலே. 4 × எது போட்டால் 12 வரும்? அதே நம்பரால மேலே, சரியா? இப்போ என்ன சார் பண்ணணும்? கீழே இருக்கிறதெல்லாம் சமமாயிருச்சு சார், அப்படியே அடிச்சு விட்டுருங்க. டேக் நியூமரேட்டர்ஸ் ரேஷியோ 6, 8, 9 இதுதான் ரேஷியோ. அப்போ ஃப்ராக்ஷன் டைப்பில் கொடுத்தா இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியுதா? கீழே இருக்கிற நம்பரை பார்க்கணும்,
அப்படியே எல்சிஎம் எடுக்கணும். வர நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மாற்ற முயற்சி பண்ணணும். கீழே இருக்கிறத அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு டேக் நியூமரேட்டர்ஸ் ரேஷியோ. ஃபினிஷ்டு, முடிஞ்சு. அப்போ பின்னத்தில் விகிதம் கொடுத்தால் இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஈஸி டெக்னிக் தான் சொல்கிறேன், போட்டு வளவளவுன்னு இழுத்துட்டு போகக்கூடிய டெக்னிக்லாம் நான் சொல்லலை. சிம்பிளாக முடிக்கணும், நச்சுன்னு முடிக்கணும். ஓகேங்களா? 6, 8, 9. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் பகுதியினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்குறான். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ? 782 ரூபாய். மொத்தம் எவ்வளோன்னு கூட்டுங்க. 6 + 8 = 14 + 9 = 23. அப்படியே 23 அடிச்சு கொடுங்க. மேலே அமௌண்ட் எழுதிடுங்க, மொத்தத்தையும் கூட்டி கீழே எழுதுங்க. அடிச்சு கொடுத்தா ஒரு பங்கு எவ்வளோ ரூபான்னு தெரியும். அடிச்சு கொடுக்க போகிறோம். 123 23, 78 எத்தனை 23 இருக்குன்னா 3 × 23 = 69, மிச்சம் 9 × 92 = 4, 34. அப்போ ஒரு பங்கு எவ்வளோனா 34 ரூபாய். ஒரு பங்கு 34 ரூபானா எனக்கு எத்தனை பங்கு வேணும்? 6 பங்கு. அப்போ 34 × 6 போட்டேன்னா 6 × 4 = 24, மிச்சம் 2, 6 × 3 = 18, 20. 204 ரூபாங்க. முடிஞ்சு போச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ? 204 ரூபாய். அவ்வளோதான். அப்போ கொஷின் கிளியராக புரியுதா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. போன கொஷின் பார்த்துருப்பீங்க, ரேஷியோ வேறு மாதிரி கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அமௌண்ட்டே பிரித்தோம். இப்போ இதே மாதிரி தான் ரேஷியோ ஒரு மாதிரியாக கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரேஷியோவை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் அமௌண்ட்டே பிரிக்கிறோம். சரியா? அமௌண்ட்டை மேலே எழுதிக்கங்க, மொத்தத்தையும் கூட்டி கீழே எழுதுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியும். ஒரு பங்கு இவ்வளோனா எனக்கு என்ன வேணும்? 6 பங்கு வேணும். அப்போ 6 × 8 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே தானே? ரைட்டு. அடுத்த கொஷினை பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் ரெண்டே கொஷின் பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போ வந்து பார்க்குறது ஒரு 4 கொஷின் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு ஒரு வீடியோவில் நச்சுன்னு ஒரு 4 கொஷின். நம்ம போடக்கூடிய ரேஷியோ வீடியோ பார்த்தீங்கனாலே நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிருக்கலாம். சரியா? இப்போ பார்க்குறது ஒரு 4 கொஷினா, அடுத்து ஒரு வீடியோ இறக்கும் அதில் ஒரு 4 கொஷின். அப்போ வெரைட்டியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ்ஃபுல்லாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கணும், அந்த ப்ராப்ளம் தான் எடுத்துகிட்டு வருவேன். சும்மாலாம் ஏனாதானு ஒரே மாடல் எடுத்துகிட்டு வந்து சொன்னோன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக்கை புரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாஜிக்கை புரிஞ்சிக்க முடியும். தேர்டு கொஷினில் இன்னொரு லாஜிக். தேர்ட் கொஷினை பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஏபிசி என்ற 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5. ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. என்ன விகிதத்தில் வாங்குறாங்கன்னா 2:3:5 இந்த ரேஷியோவில் வாங்குறாங்க சம்பளம். நல்லா வேலை பார்க்குறாங்க. மூவருக்கும் ஊதிய உயர்வு எவ்வளோ வருது அப்படின்னா 15%, 10%, 20%. இவனுக்கு 15% ஊதிய உயர்வு, இவனுக்கு 10% ஊதிய உயர்வு, இவனுக்கு 20% ஊதிய உயர்வு. சேலரி இன்க்ரீஸ் பண்ணுற இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 3 பேருடைய தற்போதைய ஊதியத்திற்கான இடையேயான விகிதம். ஓல்டு சேலரி வாங்குறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சேலரியிலேருந்து கூட்டிட்டு நியூ சேலரிக்கு ரேஷியோ சொல்லுங்கள் அப்படின்றான். ஒரு கொஸ்டின் ரேஷியோவில் இப்படி இருக்குது, பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 அப்படியே எடுத்து எழுதுங்க. இதோட 15 115/100 போட்டுருங்க, அவ்வளோதான். 3 போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணும்? 10 கொடுத்துருக்கான், 110/100, அவ்வளோதான். 5 அப்படியே எடுத்து எழுதுங்க, 20 கொடுத்துருக்கான், 120/100, அவ்வளோதான். யா ஒரு கொஸ்டினை பார்த்துட்டீங்க, ரேஷியோ கொடுத்துருக்கிறானா, ரேஷியோ எடுத்து அப்படியே எழுதிருங்க. பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறானா, எடுத்து எழுதிக்கிறேங்க. லாஜிக் இருக்குது உள்ளுக்குள்ளே, சும்மாலாம் அந்த இது எழுதலை. உள்ளுக்குள்ளே லாஜிக் இருக்குது, அதான் சிம்பிளாக சொல்கிறேன். 15 பார்த்தீங்கன்னா 115/100, 10 பார்த்தீங்கன்னா 110/100, 20 பார்த்தீங்கன்னா 120/100. இப்போ இதே இது குறையுதுன்ட்டான். இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்கல, சம்பளத்துலேருந்து குறைக்க போகிறேன்ட்டான். 15% குறைக்கிறேன்ட்டா இங்கே என்ன பண்ணணும்? 115 போடக்கூடாது, 85/100 போடணும். 100 அந்த 15 குறைச்சி இந்த இடத்துல எழுதிடணும். 10% குறையுதுன்னு சொன்னால் என்ன சார் பண்ணணும்? 90/100 போட்டணும். 110/100 போட்டக்கூடாது. 20% குறையுதுன்னு சொன்னால் என்ன சார் பண்ணணும்? நீங்கள் 120/100 போடுவீங்க, 80/100 போட்டணும். குறையுதுன்னு சொன்னால் 100 எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. 100 கழிச்சுட்டு 80/100. குறையுதுன்னு சொன்னால் 100 குறைச்சி 90/100. 15% குறையுதுன்னு சொல்லிட்டா 100 15 கழிச்சுட்டு 85/100 அப்படி போகணும். இங்கே எல்லாம் கூடுதா? அப்போ 100 ஆட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ காமனாக மூணுத்துல இருக்கிறத எலிமினேட் பண்ணுங்கள். மூணுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? இது இருக்குது, அழிச்சிருங்க அழிச்சிருங்க அழிச்சிருங்க. வேறு எதுவும் காமனாக இருக்கா? 2 × 115 எவ்வளோ? 230. 3 × 110 எவ்வளோ? 330. 5 × 12 எவ்வளோ? 60. அவ்வளோதான். இப்போ இதுக்கு காமனாக ஏதாவது கட் பண்ண முடியுமா? 0 0 0. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. இதுதான் ரேஷியோ 23:33:60. இதே 3 கட் பண்ணலாம். 3 காமனாக கட் பண்ணுப்பா, அதுதான் இப்போ ரேஷியோ. இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, சுருக்க முடியாது. அப்போ நியூ சேலரிக்கான ரேஷியோ இதுதான். புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ ஒரு கொஷின் பார்க்குறீங்க, ரேஷியோவில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் ஒரு ஒரு கொஷினை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளன. 28 லிட்டர் கலவை மிக்சர், இதில் பால் அண்டு நீர் என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னா
அஞ்சு இஷ்டு ரெண்டுன்ற விகிதத்தில் இருக்குது. அப்போ 28 லிட்டரை 7 பங்காக பிரிச்சிருக்கிறாய். ஒரு பங்கு எவ்வளோ? 4 லிட்டர். ஒரு பங்கு 4 லிட்டர்னா இங்கே 2 பங்கு இருக்குது, அப்போ 8 லிட்டர். இந்த பக்கத்தில் 5 பங்கு இருக்குது, அப்போ 20 லிட்டர். முடிஞ்சியா? புரியுதா? 28 லிட்டரு 5க்கு 2னு பிரிக்கிறான். 5 பங்கு மில்க்னா 2 பங்கு வாட்டர், மொத்தம் 7 பங்கு. 28 7 அடிச்சு கொடுத்தா ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியும், 4 லிட்டர். ஒரு பங்கு 4 லிட்டர்னா 2 பார்ட் எவ்வளோ? 8 லிட்டர். 5 பார்ட் எவ்வளோ? 20 லிட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 20 லிட்டர் மில்க்கு 8 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொஷினை பாருங்க, கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டால் இந்த கலவையில் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றுறேன். தண்ணி இங்கே இருக்குது, தண்ணி 2 லிட்டரை சேர்த்துட்டேன். அப்போ இது என்னவா மாறிடும்? 10 லிட்டராக மாறிடும். அப்போ பால் எவ்வளோ இருக்கும்? 20 லிட்டர் இருக்கும். இப்போ கொஷினில் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் பாலுக்கு நீருக்கு ஒரு புதிய விகிதம் எனக்கு சொல்லுங்கன்றான். 20 லிட்டருக்கு 10 லிட்டருக்கு என்னங்க விகிதம்? 2:3. முடிஞ்சு, அவ்வளோதான் யா ஆன்சர். புரியுதா? 28 லிட்டரு 5 பார்ட் மில்க்கு 2 பார்ட் வாட்டரு, 5க்கு 2னு சொல்லி பிரிச்சிருக்கிறான். அப்போ 28 7 மொத்த பங்கு எவ்வளவோ அப்படியே அடிச்சு கொடுங்க. 4 லிட்டர் தெரியும், இது ஒரு பங்கு. ஒரு பங்கு 4 லிட்டர்னா 2 பங்கு எவ்வளோ? 2 × 4 8 லிட்டர். ஒரு பங்கு 4 லிட்டர்னா 5 பங்கு எவ்வளோ? 5 × 4 லிட்டர் 20 லிட்டர். முடிஞ்சு. அப்போது 28 லிட்டரில் 20 லிட்டர் மில்க்கு 8 லிட்டர் வாட்டர். இப்போ வாட்டரை மட்டும் ஒரு 2 லிட்டர் சேர்த்தா இது 10000, இங்கிட்ட 20ன்னு இருக்கும். 20க்கு 10க்கு ரேஷியோ சொல்லுங்க. 2 அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் நச்சுன்னு ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருந்துருப்போம். இதோட வீடியோ முடிய போகிறது கிடையாது, அடுத்து ஒரு வீடியோ இறக்குவோம். அந்த வீடியோலையும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் நச்சுன்னு ஒரு 4 கொஸ்டினை பார்க்கும்பொழுது நிறைய வெரைட்டி உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாமா? நன்றி, வணக்கம்.